வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். ரயில்வே தொழிற்சங்கத்தின் பணி புறக்கணிப்பால் தபால் திணைக்களத்துக்கு அதிக நட்டம். ரயில் பணி புறக்கணிப்பு தொடர்பில் இன்று தீர்க்கமான பேச்சுவார்த்தை. கொரோனாவை ஒழிக்க 4வது தடுப்பூசி ஏற்றப்படுவதற்கான வாய்ப்பு. சந்தையில் இன்னும் எரிவாயு இல்லை, மக்கள் குற்றச்சாட்டு. திரவ உரம் வேண்டாமெனில் மீள கையெழுங்கள், உரச் செயலாளர் கோரிக்கை. 28 கோடி பேரை ஆட்கொண்ட கொரோனாவுக்கு 2 வயது. இனி விரிவான செய்திகள். ரயில்வே பொது முகாமையாளர் மற்றும் ரயில்வே தொழிற்சங்கங்களுக்கு இடையில் தற்போது பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றது. இதில் சிறந்த பதில் கிடைத்தால் ரயில் பணி புறக்கணிப்பை கைவிட உள்ளதாக ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. எவ்வாறெனினும் தற்போது தபால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் தபால் திணைக்களம் கடும் நிதி நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி சுட்டிக்காட்டுகின்றது. தமது தொழில்துறையுடன் தொடர்புடைய பதவி உயர்வு மற்றும் சேவைக்கு இணைத்தல் ஆகியவற்றை முன்னெடுக்காமே, தகுந்த ரயில்களை சேவைக்கு இணைக்காமே, சமிகை கட்டமைப்பு தொடர்பில் காணப்படுகின்ற பிரச்சினைகள் உள்ளிட்ட 25 கோரிக்கைகளை முன்வைத்து ரயில்வே தொழிற்சங்க கூட்டமைப்பு தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றது. பயணச்சீட்டை விநியோகிக்காமே, பொது சேவையை முன்னெடுக்காமே ஆகிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டனர். இதுவரை மேல் மாகாணத்தில் முன்னெடுத்து வந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நேற்று நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் முன்னெடுக்க ரயில்வே தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்தது. எனினும் ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர இப்பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாட தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கம் தற்காலிகமாக தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட தீர்மானித்தது. அதற்கமைய இன்று முற்பகல் ரயில்வே தலைமையகத்தில் பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. ரயில்வே தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்கும் பணி புறக்கணிப்பு காரணமாக தபால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர் சிந்திக்க பண்டார தெரிவித்தார். தபால் விநியோக நடவடிக்கையின் போது பிரதான போக்குவரத்து வழித்தடமாக ரயில் போக்குவரத்து காணப்படுகின்றது. இந்த ரயில் பணி புறக்கணிப்பு காரணமாக ரயில் ஊடாக மேற்கொள்ளப்படும் தபால் பகிர்ந்தளிப்பு ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இது தபால் திணைக்களத்துக்கு பாரிய நிதி நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பணி புறக்கணிப்பினால் அதிக எரிபொருள் செலவினத்தில் தபால் சேவை முன்னெடுக்க வேண்டிய நிலை தபால் திணைக்களத்துக்கு ஏற்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் இன்று முற்பகலும் ரயில் பயணச்சீட்டு விநியோகம் மற்றும் பொது சேவை என்பனவற்றை முன்னெடுக்கும் செயற்பாடுகளிலிருந்து அவர்கள் விலகியிருந்தனர். தற்போது விடுமுறை காலம் என்பதால் அதிகளவான மக்கள் இலவசமாக ரயில்களில் பயணிக்கின்றமையும் காணக்கூடியதாக உள்ளது. கொரோனா ஒழிப்புக்கு 4வது டோஸ் தடுப்பூசி ஏற்றுவது தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதாக சுகாதார அமைச்சின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். தேவைக்கேற்ப இத்தடுப்பூசியை ஏற்ற உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை 4ஆம் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் மரண எண்ணிக்கை தொடர்ந்தும் குறைவடைந்து வருவதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் 398 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,03,649 அதிகரித்துள்ளது. 9,329 பேர் சிகிச்சையில் உள்ளனர். மரணித்தோரின் எண்ணிக்கை 14,884 என சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தின் கீழ் 1 டோஸ் தடுப்பூசி எனும் செலுத்திக் கொண்டோரின் எண்ணிக்கை 1,59,82,166 ஆகும். 2 டோஸ்களையும் செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,38,29,473 ஆகும். 33,91,472 பேர் 3வது டோஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ளனர். தேவைப்பட்டால் 4வது தடுப்பூசி ஏற்றுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் நாட்டில் அநேகருக்கு 3வது தடுப்பூசி ஏற்றாத நிலையில் 4வது தடுப்பூசி தொடர்பில் எவ்வித தீர்மானமும் இல்லை. தொழில்நுட்ப குழு தரவுகளை அடிப்படையாக கொண்டு வழங்கும் பரிந்துரைக்கு அமையவே முடிவெடுக்கும்.
எடுக்கப்படும். அந்த பரிந்துரைகள் தொற்றுநோய் தொடர்பிலான ஆலோசனைக் குழுவில் கலந்துரையாடப்பட்டு அங்கு இந்த பரிந்துரை உறுதிப்படுத்தப்பட்டால் சுகாதார அமைச்சு அதனை நடைமுறைப்படுத்தும். இப்போது அது தொடர்பில் எவ்வித தீர்மானமும் இல்லை. ஏனைய நாடுகளைப் போன்று நாமும் இது தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகின்றோம். நமது நாட்டுக்கு தேவை ஏற்படின் அதனை நாம் முன்னெடுப்போம். இன்னும் போதுமான அளவு எரிவாயு தொகை சந்தைக்கு கிடைக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எவ்வாறினும் எரிவாயு சிலிண்டர்களை பரிசோதனை செய்யும் நடவடிக்கை காரணமாக இத்தாமதம் நிலவுவதாகவும் இன்னும் இரு வாரங்களுக்கு தேவையான அளவு எரிவாயுவை பகிர்ந்தளிக்க முடியும் எனவும் ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். பண்டிகை காலத்தில் போதுமான அளவு எரிவாயு சிலிண்டர்கள் சந்தையில் இல்லாததனால் நாடு முழுவதும் பல பகுதிகளில் நுகர்வு மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். இதேவேளை ஹட்டன் நகரில் லிட்ரோ கேஸ் விற்பனை முகவர் ஒருவர் அதிக விலையில் எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் ஒன்று 2765 ரூபாவுக்கே விற்பனை செய்யப்பட வேண்டும். எனினும் குறித்த விற்பனை முகவர் மேலும் சிலரின் உதவியுடன் 3500 ரூபாவுக்கு எரிவாயு சிலிண்டரை வீடுகளுக்கு அல்லது வர்த்தக நிலையங்களுக்கு கொண்டு சென்று வழங்குவதாக. சந்தைக்கு எரிபொருளை விநியோகிக்கும் போது ஏற்கனவே இருந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கும் நுகர்வோர் அதிகார சபைக்கும் உண்டு. கப்பலிலிருந்து இறக்கும் தருணத்திலிருந்து தயாரிப்பு நடவடிக்கைகள் வரையான சகல விடயங்களையும் முறையாக ஆய்வு செய்வது சந்தைக்கு விநியோகிக்க முடியும். தட்டுப்பாடு இருப்பது உண்மை, அதனை விட நுகர்வு மக்களின் பாதுகாப்பு முக்கியமாகும். தற்போதுள்ள இந்த தட்டுப்பாட்டை மிக விரைவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுப்போம். நல்லாட்சி அரசு கடந்த 2016 முதல் 2019 வரை சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டே செயல்பட்டதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். நாணய நிதியத்தினால் வழங்கப்படும் அழுத்தத்தை மக்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்றால் கடன் பெற தாம் தயார் என சியாதீன தொலைக்காட்சியின் ஹத்பனி பெயர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் குறிப்பிட்டார். 2014 ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சிறப்பாக கட்டியெழுப்பிய நாட்டை ஒப்படைத்த நிலையில் ஒரு வருட காலத்திற்குள் வீழ்ச்சியை நோக்கி அவர்கள் கொண்டு சென்றனர். அவ்வாறு செல்லும் போதே 2015 இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி என்ற பெயரில் நாம் புத்தகம் எழுதினோம். அதன் பின்னர் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்தும் வீழ்ச்சி கண்டது. எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் தாம் பொருளாதார ரீதியில் நாட்டை முழுமையாக வீழ்ச்சியடைய செய்தோம் என்பதை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எழுதியுள்ள விடயம் தொடர்பில் எந்த ஒரு விவாதத்திற்கும் நான் தயார். முடியாத கட்டத்தில் அவர்கள் சர்வதேச நாணய நிதியத்தை நாடினார்கள். 2016 முதல் 2019 வரை அவர்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தின்படியே செயல்பட்டார்கள். மங்கள சமரவீர் அமைத்த எரிபொருள் சூத்திரமும் அதற்கமைவானதே. எரிபொருள் விலை அதிகரிக்க வேண்டும், எரிவாயு விலையை அதிகரிக்க வேண்டும், பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலையை அதிகரிக்க வேண்டும் ஆகியன இதன் மூலமே இடம்பெற்றது. எல்லை தாண்டாது கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்யும் போது அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். மக்களுக்கு இவை தெரியாது, அதனை மக்களுக்கு அவர்கள் கூறுவதும் இல்லை. எதிர்கட்சியை சேர்ந்த ஓரிருவரை தவிர வேறு எவருக்கும் இது தொடர்பில் எதுவும் தெரியாது. மக்கள் விரும்பினால் எமக்கு பிரச்சனை இல்லை. நாம் சர்வதேச நாணயத்தை 16 முறை நாடியிருக்கின்றோம். அதில் 11 முறை இவ்வாறு கையிருப்பு தொகை குறையும் போது சென்றிருக்கின்றோம். இறுதியாக ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமே சென்றது. 2016 முதல் 2019 வரை அவர்களின் பிடியில் இருந்தோம். அந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்தும் போது வாட் வரியை 115% அதிகரித்தனர். மேலும் சில வரிகளை அதிகரித்தனர். இறுதியாக தேர்தலுக்கு செல்லும் போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு ஆசனத்தை ஏனும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆம், ஆனால் அவை சிறந்த விடயங்களாகவே இருக்கும்.
பொருளாதார ஆய்வாளர் என்ற அடிப்படையில் சர்வதேச நாணய நிதியம் முன்வைக்கும் யோசனைகள் நியாயப்படி சரியானதே என்று கூற வேண்டும். ஆனால் இவ்வாறான நாடுகளில் அவற்றை அமல்படுத்தும் போது மக்களுக்கு பாரிய அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அங்கு செல்வோம் என மக்கள் கூறினால் சர்வதேச நாணய நிதியத்தை நாட நாம் தயார். சேதன திரவ பசலை பயன்பாட்டுக்கு விருப்பமில்லாத விவசாயிகள் அவற்றை அழிக்காமல் மீள கமநல சேவை மத்திய நிலையத்தில் ஒப்படைக்குமாறு உர செயலக காரியாலய பணிப்பாளர் சந்தன லொக்குகேவா கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த உரத்தை அளிக்கும் செயற்பாடு அரசு சொத்துக்கு சேதம் விளைவிப்பதற்கு இணைவானது என அவர் ஊடகங்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். தொழில்நுட்ப குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறித்த உரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரசாயன பகுப்பாய்வகத்தில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. கமநல சேவை மத்திய நிலையத்தின் ஊடாக இணைந்து அதனை பகிர்ந்தளித்து வருகின்றோம். இதனை பயன்படுத்த வேண்டிய கடமை விவசாயிகளுக்கு உள்ளது. இதற்கென அரசாங்கம் அதிக பணத்தை செலவிடுகின்றது. எவராவது அதனை வீணாக வீதியில் ஊற்றி வீணடிக்கும் செயலில் ஈடுபட்டால் அது அரச சொத்துக்களை சேதப்படுத்துவதற்கு இணைவானதாகும். அவ்வாறு செய்ய முடியாது. இது இந்த வேலை திட்டத்தை சீர்குலைப்பதற்கான திட்டமிட்ட செயலாக இருக்கும் என்பதை கூற விரும்புகின்றேன். உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லையெனில் அந்த உரத்தை மீள கமநல சேவை மத்திய நிலையத்தில் ஒப்படையுங்கள். தேசிய திரவப்பாலை நடமாடும் வண்டி சேவை ஊடாக வீடுகளுக்கே கொண்டு சென்று வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத் தெரிவித்தார். தேசிய பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு 2022 வரவு செலவு திட்டத்தில் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பால்மான் நுகர்வை குறைத்து தேசிய பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு தற்போது பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு கால்நடை வைத்திய காரியாலயத்திற்குட்பட்ட பிரதேசங்களில் உள்ள பால் பண்ணையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கையின் ஒரு கட்டம் இராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத் தலைமையில் பொலன்னருவை புலதிசி பகுதியில் இடம்பெற்றது. ஒரு கால்நடை வைத்திய காரியாலயத்திற்கு 70 பசுக்களை வளர்ப்பதற்கு அமைச்சூடாக நிதியுதவி வழங்க முடியும். பண்ணையாளர்கள் கால்நடைகளுக்கு வயிறு நிறைய உணவு வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும். கால்நடைகளின் சுகாதாரம் தொடர்பில் எமது திணைக்கள அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும். அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட உத்தேச வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் பட்சத்தில் இலங்கையில் எம்மால் 70,000 கறவை பசுக்களை சிறந்த முறையில் பராமரிக்கக்கூடியதாக இருக்கும். திருக்கோவில் போலீஸ் நிலையத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த போலீஸ் அதிகாரிகள் 4 பேரின் தேகத்திற்கு போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்ன இறுதி அஞ்சலி செலுத்தினார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் விசேட போலீஸ் குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. திருக்கோவில் போலீஸ் நிலையத்திற்குள் போலீஸ் சார்ஜன் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் போலீஸ் அதிகாரிகள் 4 பேர் பலியாகினர். விடுமுறை பெற்றுக் கொள்வது தொடர்பான சம்பவத்தை அடிப்படையாக வைத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த போலீஸ் அதிகாரிகளின் வீடுகளுக்கு சென்ற போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்ன தேகங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் போலீசார் சார்பில் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்தார். கடமையிலிருந்த போது உயிரிழக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கு போலீஸ் நலன்புரி பிரிவு மற்றும் குடும்ப நலன்புரி சங்கம் ஆகியவற்றின் ஊடாக வழங்கப்படுகின்ற நிதி உதவியையும் குடும்ப உறுப்பினர்களிடம் போலீஸ் மாதிபர் கையளித்தார். சம்பவத்தில் உயிரிழந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கவும் போலீஸ் திணைக்களம் நடவடிக்கை எடுத்தது. சம்பவத்தில் உயிரிழந்த போலீஸ் சார்ஜன் அப்துல் காதரின் இறுதிக்கிரியைகள் நேற்று ஒலுவில் பகுதியில் இடம்பெற்றது. ஏனைய 3 போலீஸ் அதிகாரிகளின் இறுதிக்கிரியை இன்று இடம்பெறவுள்ளது. போர்வதண்ட ஹதுவான்கொட வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்று கால்வாய்க்குள் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போர்வதண்ட நாட்சந்திக்கு அருகில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியின் சாரதியான 41 வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்தார். கிரிகல் பகுதியிலுள்ள தமது வீட்டிலிருந்து ஹொரணைக்கு செல்லும் வழியிலேயே இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்தவர் என கூறி மக்களை அச்சுறுத்தி பணம் பறித்த இருவர் பாலியகொட தர்மமடுவத்த பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இவ்விருவரும் போலி அடையாள அட்டை மற்றும் விசேட அதிரடிப்படையின் உத்தியோகபூர்வ சீருடை அணிந்திருக்கும் வகையிலான புகைப்படம் ஒன்றையும் காண்பித்து அவர்கள் மக்களை அச்சுறுத்தியுள்ளனர். அவர்கள் பணம் மற்றும் மதுபானங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் பாலியகொட பகுதியைச் சேர்ந்த 21 மற்றும் 39 வயதுடைய நபர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை மினுவாங்கொட நிட்டம்புவ பிரதான வீதியில் தேவாலப்பொல பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று களவாடப்படும் விதம் சிசிடிவி கேமராவில் பதிவாகி தேவாலப்புல பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளே இவ்வாறு களவாடப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மினுவாங்கொட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பிலான பிராந்திய மாநாடு பல்கலைக்கழக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. தொழில்நுட்ப பீடாதிபதி கலாநிதி யு எல் அப்துல் மஜித் தலைமையில் மாநாடு இடம்பெற்றது. பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் அபுபக்கர் ரமேஷ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்முனை ஜாகிரா கல்லூரியின் 72வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஜாகிரா ஒரு சரித்திரம் எனும் போட்டிகளில் வெற்றியீட்டியோருக்கு பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஜாகிராவின் வரலாற்று ஆவண தொகுப்பும் வெளியிடப்பட்டது. மர்ஹும் கேட் முதலியார் எம் எஸ் காளியப்பர் ஞாபகார்த்தமாக ஏஆர் மன்சூர் பவுண்டேஷன் அனுசரணை வழங்கியது. அறம் பிரதானி எஸ் டி ரோஷன் அஷ்ரப் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜாகிரா கல்லூரியின் முதல்வர் எம் ஐ எம் ஜாபிர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கோர்லைப்பற்ற தெற்கு பிரதேச செயலக பிரிவில் புதிய சமுர்த்தி வங்கி திறந்து வைக்கப்பட்டது. கிராமிய மட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கான தொழில் உபகரணங்களும் நிதியுதவிகளும் வழங்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இதனை திறந்து வைத்தார். குறைந்த வட்டி சிறுகடன் வசதிகளை ஒழுங்கு செய்து வழங்கும் முகமாக சமுர்த்தி பயனாளிகளுக்கு இடையில் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் இவ்வங்கி திறந்து வைக்கப்பட்டது. வாழ்வாதார உதவிகளும் வழங்கப்பட்டன. மிக விரைவாக ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் வரணும். உங்களுக்கு கிடைக்கிற சிறிய தொகைகளை வைத்து நீங்கள் பொருளாதாரதியாக உயர்ச்சி அடைவதற்கு சிந்திக்கப்படும். காசை சேர்க்கணும். எவ்வளவு காசை சேர்த்து உங்களை கையில பொத்தி பொத்தி வச்சு நீங்க வங்கியில வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு தான் நீங்க பெரிய எங்களை நாங்களை நிமித்துக் கொள்வதற்கு பொருளாதாரமும் உழைப்பும் அவசியம். அதுக்கு நீங்க மாறணும். மட்டக்கிள மாவட்டம் யுத்தம் முடிஞ்சும் இன்னும் பரமக்கோட்டில உயராத மாவட்டம் என்ற பேரு நாம அளிக்கிறோம். தனியார் கல்லூரியொன்றின் பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் கொழும்பு தாமரை தடாக கலையரங்கில் நடைபெற்றது. கல்லூரியின் பணிப்பாளர் கலாநிதி ஸ்ராஸ்மிரா சாஹிப் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன கலந்து கொண்டார். ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். பல்வேறு துறைகளில் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த 312 மாணவர்கள் பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.